அனைத்து வகை பள்ளி தலைமை ஆசிரியர்களுக்கும் வணக்கம் நமது பள்ளிகளுக்கு ஸ்மார்ட் கிளாஸ் ரூம் ஐடெக் லேபிற்கு இணைய வசதி பெறுவதற்காக ப்ராட்பேண்ட் கனெக்ஷன் கொடுத்துருப்போம் அவ்வாறு கொடுக்கும் பொழுது சர்வீஸ் ப்ரொவைடருக்கு ஒன் டைம் இன்ஸ்டாலேஷன் காஸ்ட் கொடுத்துருப்போம் அது வழங்கியமைக்கான இன்வாய்ஸ் பில்லினை எமிஸ் வலைதளத்தில் எவ்வாறு அப்டேட் செய்வது என்பது குறித்து இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதற்கு உங்களது மொபைலில் குரோம் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிவிட்டு சர்ச் பாக்ஸில் எமிஸ் அப்படின்னு டைப் பண்ணிவிட்டு சர்ச் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் உங்களுக்கு ஃபஸ்ட் லிங்க்கு எம்எஸ் டாட் டிஎன் ஸ்கூல்ஸ் டாட் ஜிஓவி டாட் ஐஎன் அப்படின்னு வந்திருக்கும் அந்த லிங்க்கை க்ளிக் பண்ணிக்கோங்க நீங்கள் கிளிக் பண்ணினதும் யூசர் நேம் பாஸ்வேர்ட் டைப் பண்ண சொல்லி கேட்கும் யூசர் நேம் அப்படிங்கிற இடத்துல உங்கள் ஸ்கூலோட லெவன் டிஜிட் டூ டேஸ் நம்பரை பயன்படுத்தி லாகின் பண்ணிக்கோங்க நீங்கள் லாகின் பண்ணினதும் உங்கள் ஸ்கூலோட லாகின் பேஜ் வந்திருக்கும் நீங்கள் மொபைலில் ஓப்பன் பண்ணியிருந்தீங்கன்னா ரைட் சைடில் இருக்கக்கூடிய த்ரீ டாட்ஸை கிளிக் பண்ணிவிட்டு மேலே ஸ்க்ரோல் பண்ணிவிட்டு போனீங்கன்னா உங்களுக்கு டெஸ்க்டாப் சைட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் வந்திருக்கும் அந்த ஆப்ஷனை டிக் பண்ணிக்கோங்க நீங்கள் டிக் பண்ணினதும் இது போல் டெஸ்க்டாப் மோடில் வந்திருக்கும் அதில் மெனுவை கிளிக் பண்ணிக்கோங்க நீங்கள் மெனுவை கிளிக் பண்ணினதுமே உங்களுக்கு ஸ்கூல் அப்படின்னு ஒரு ஹெட்டிங் வந்திருக்கும் அந்த ஹெட்டிங்கை க்ளிக் பண்ணுங்க க்ளிக் பண்ணிவிட்டு கொஞ்சம் மேலே ஸ்க்ரோல் பண்ணிட்டு போங்க நீங்கள் மேலே ஸ்க்ரோல் பண்ணிகிட்டே போனீங்கன்னா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அப்படிங்கிற ஹெட்டிங்கில் முதலாவதாக டெக் அப்படின்னு ஒரு ஹெட்டிங் வந்திருக்கும் அந்த ஹெட்டிங்கை கிளிக் பண்ணுங்கள் நீங்கள் க்ளிக் பண்ணியிருந்தோம் டெக் அப்படின்னு வந்துட்டு டிவைசஸ் டீட்டெயில்ஸ் இன்டர்நெட் கனெக்டிவிட்டி டீட்டெயில்ஸ் அப்படின்னு ரெண்டு எட்டிங் வந்திருக்கும் அதில் இன்டர்நெட் கனெக்டிவிட்டி டீட்டெயில்ஸ் அப்படிங்கிற எட்டிங்கை க்ளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணிவிட்டு மேலே ஸ்க்ரோல் பண்ணிகிட்டே போனீங்கன்னா ஏற்கனவே நீங்கள் அப்டேட் பண்ண உங்களுடைய சர்வீஸ் ப்ரொவைடரோட நேம் அதே போல் எவ்வளோ இன்டர்நெட் கனெக்டிவிட்டி பேண்ட் வித் இன்டர்நெட் பிளான் டீட்டெயில்ஸ் ஸ்டாட்டிக் ஐபி அட்ரஸ் டீட்டெயில்ஸ் இந்த இது டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்திருக்கும் இது அப்படியே ரைட்டில் ஸ்க்ரோல் பண்ணிகிட்டே போனீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் ஆல்ரெடி அப்லோட் பண்ண இன்ஸ்டாலேஷன் கம்ப்யூட்டர் டாக்குமெண்ட் ப்ராட்பேண்ட் அப்ளிகேஷன் டாக்குமெண்ட் இதெல்லாமே வந்திருக்கும் அதே போல் லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா ப்ராட்பேண்ட் அவைலபிலிட்டி ஸ்டேட்டஸ் அப்படிங்கிற இடத்துல எஸ் அப்படின்னு வந்துட்டு அதற்கு பக்கத்துலேயே லெஃப்ட் சைடில் அப்டேட் இன்ஸ்டாலேஷன் காஸ்ட் அப்படின்னு கொடுத்துட்டு ஒரு பிடிஎஃப் சிம்பிள் கொடுத்துருக்காங்க அந்த ப்ளூ கலரில் இருக்கக்கூடிய பிடிஎஃப் சிம்பிளை கிளிக் பண்ணுங்கள் நீங்கள் க்ளிக் பண்ணியிருந்தோம் அப்டேட் இன்ஸ்டாலேஷன் காஸ்ட் அண்ட் டீட்டெயில்ஸ் அப்படின்னு வந்திருக்கோம் அதற்கு கீழே தங்கள் பள்ளியில் ஐடெக் லேப் ஸ்மார்ட் கிளாஸ் ரூமில் இணைய வசதி ஏற்படுத்திய போது நிறுவல் கட்டணம் ஒன் டைம் சார்ஜ் இன்ஸ்டாலேஷன் காஸ்ட் ஏதேனும் செலுத்தினீர்களா அப்படின்னு கேட்டிருக்காங்க நம்ம இன்ஸ்டாலேஷன் காஸ்ட் செலுத்திய காரணத்தினால அதுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய செலக்ட் அப்படிங்கிற டவுன் ஏரவை கிளிக் பண்ணிவிட்டு ஏஸ் கொடுத்துக்கோங்க ஏஸ் கொடுத்துட்டு மேலே ஸ்க்ரோல் பண்ணிட்டு போனீங்கன்னா நிறுவல் கட்டணம் ஒன் டைம் இன்ஸ்டாலேஷன் காஸ்ட் செலுத்திய நிறுவனத்தின் பெயர் அப்படின்னு கேட்டிருக்காங்க அது பக்கத்தில் இருக்கக்கூடிய செலக்ட் அப்படிங்கிற டவுன் இயரவை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன கனெக்டிவிட்டி பெற்றிருக்கீங்களோ அதனுடைய பேரை செலக்ட் பண்ணிக்கோங்க எங்களது பள்ளிக்கு பிஎஸ்என்எல் கனெக்ஷன் பெற்ற காரணத்தினால நாங்கள் பிஎஸ்என்எல் அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கிட்டோம் செலக்ட் பண்ணிவிட்டு மேலே ஸ்கோல் பண்ணிகிட்டே போங்க நீங்கள் மேலே ஸ்கோல் பண்ணிவிட்டு போனதும் நிறுவன கட்டணமாக செலுத்திய தொகை ரூபாயில் பதிவு செய்ய சொல்லி சொல்லியிருக்காங்க நீங்கள் ஃபஸ்ட் டைம் இன்ஸ்டால் பண்ணும்போது எவ்வளோ தொகை செலுத்திருக்கீங்களோ அந்த அமௌண்ட்டை என்டர் காஸ்ட் அப்படிங்கிற பாக்ஸ் மேலே வச்சு கிளிக் பண்ணிவிட்டு டைப் பண்ணிக்கோங்க டைப் பண்ணி முடிச்சுட்டு மேலே ஸ்க்ரோல் பண்ணிவிட்டு போனீங்கன்னா நிறுவன கட்டணம் செலுத்திய நாள் அப்படின்னு கேட்டிருக்காங்க அந்த பாக்ஸ் மேலே வச்சு கிளிக் பண்ணிவிட்டு எந்த தேதியில் நீங்கள் கட்டணம் செலுத்துனீங்களோ அந்த தேதியை செலக்ட் பண்ணிவிட்டு செட் கொடுத்துக்கோங்க செட் கொடுத்துட்டு மேலே ஸ்க்ரோல் பண்ணிகிட்டே போனீங்கன்னா நிறுவன கட்டணம் பட்டுச்சீட்டை பதிவேட்டம் செய்வோம் அப்படின்னு கொடுத்துட்டு சூஸ் ஃபைல் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க அந்த பாக்ஸ் மேலே வச்சு ஒரு கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணினதும் உங்களுடைய மொபைலில் கேலரி ஓப்பன் ஆகும் அதில் ஃபைல்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு லெஃப்ட் சைடில் இருக்கக்கூடிய த்ரீ அரிசாண்டர் லைன்ஸை க்ளிக் பண்ணிவிட்டு மேலே ஸ்க்ரோல் பண்ணிவிட்டு போயிட்டு உங்களுடைய மொபைல் இன்டர்னல் ஸ்டோரேஜை செலக்ட் பண்ணிக்கோங்க நீங்கள் செலக்ட் பண்ணினதும் உங்களுடைய மொபைலில் இருக்கக்கூடிய ஃபோல்டர் நேம் காண்பிக்கும் அதில் எந்த ஃபோல்டரில் வச்சுருக்கீங்களோ அந்த ஃபோல்டர் நேமை செலக்ட் பண்ணிக்கோங்க செலக்ட் பண்ணினதும் நீங்கள் ஆல்ரெடி வச்சுருக்கக்கூடிய அந்த இன்வைஸ் பில்லோட பிடிஎஃப் ஃபைல் வந்திருக்கும் அதை கிளிக் பண்ணுங்கள் நீங்கள் கிளிக் பண்ணினதும் ஃபைல் அப்லோடட் சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்னு வந்திருக்கோம் அதனுடைய அந்த ஃபைல் டீட்டெயில்ஸும் காண்பிக்கும் அதை கிளிக் பண்ணியும் நீங்கள் வியூ பண்ணி பார்த்துக்கலாம் அதன் பிறகு மேலே ஸ்கோல் பண்ணிகிட்டே போனீங்கன்னா தலைமை ஆசிரியரின் கனிவான கவனத்திற்கு அப்படின்னு கொடுத்துட்டு இணைய சேவைக்கான நிறுவல் கட்டணத்தின் ஜிஎஸ்டி பில் மட்டுமே சமர்ப்பிக்க வேண்டும் நிறுவல் கட்டணம் தொடர்பாக சமர்ப்பிக்கப்பட்ட ஆவணங்கள் வட்டார மற்றும் மாவட்ட கல்வி அலுவலரால் சரிபார்க்கப்பட்ட பின்பு ஏற்றுக்கொள்ளப்படும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க எனவே நீங்கள் சரியான பில்லை அப்லோட் பண்ணிவிட்டு அதற்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய செக் பாக்ஸை டிக் பண்ணிவிட்டு சப்மிட் அப்படிங்கிற ப்ளூ கலர் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க நீங்கள் கிளிக் பண்ணினதும் ஃபைல் அப்லோடட் சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்னு வந்திருக்கும் இது மிக எளிமையான முறையில் நமது பள்ளிக்கு ப்ராட்பேண்ட் இன்டர்நெட் கனெக்ஷன் பெற்றமைக்கான ஒன் டைம் இன்ஸ்டாலேஷன் காஸ்ட்டிற்கான இன்வைஸ் பில்லனை எமிஸ் வலைதளத்தில் மிக எளிமையாக பதிவேற்றம் செய்து கொள்ளலாம் நன்றி